வரைக்கும் இது வரைக்கும் பத்து மாப்பிளைய பாத்துட்டேன். ஆம்பளை மாதிரி இருக்கானே, அத்தனை வயல்களும் ஓடி போயிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது அடக்கமா ஒடுக்கமா நடந்து வாராளா பாரு. இவன் இல்லாட்டி இன்னொருத்தன் வராமல போயிருவான், விடுவியா? அதாரே கிழவிக்கு நல்லா எடுத்து சொல்லுக்கா. டேய் பழனி, என்னங்கய்யா இங்க வா, இதோ வந்தானுங்க. நீ நேரா போய் நான் கூப்பிட்டனுச்சேன் மறிக்குழந்தை கூப்பிட்டு வா. யாரு மறி குழந்தையா? ஆமாண்டா, நான் கூப்பிட்டனு போய் கூப்பிட்டு வா. சரிங்க, கேள்வி கேக்குறேன். இங்க என்ன பாரு வேண்டி கிடக்க, குனிஞ்சு நிமிந்து வேலைய பாரு. ஒண்ணும் இல்ல, நீ வேலைய பாரு. என்னன்னு தெரியல, எனக்கே ஆச்சரியமா இருக்கு மறி குழந்தை. உன்னை இந்த ஊர்ல யாருமே கட்டடம் கட்டுற வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. ஒரு வகையில நீ நமக்கு உறவுக்கார பொண்ணு, நான் கொஞ்சம் வேலைய வெளிய போறேன், அது வரைக்கும் யாராவது இங்க இருந்து பொறுப்பா பாத்துக்கணும். நான் இருக்கும் பொழுதே இதுங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன்னு. நீ ஒரு வேலை செய், நேர மேல போய் நின்னா இங்க நடக்கிற வேலையெல்லாம் தெரியும். நான் திரும்பி வர வரைக்கும் அங்கேயே நின்னு பொறுப்பா இருந்து பாத்துக்கணும். செய்வியா? செய்யறேங்க. எனக்கு வேலையே கொடுக்காத இந்த ஊர்ல மொத மொத இந்த மாதிரி வேலையும் கொடுத்து, வேலை செய்யறதுக்கு முன்னாடி கூலியும் கொடுத்த உங்க மனச நான் என்னன்னு சொல்லுவேன். அங்கதான் தேவை நிக்கிறான். செங்கல்ல உடச்சி உடச்சி என்னத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கற? இது என்ன உங்க அப்பா வீட்டு செங்கல் நினைச்சியா? இந்த செங்கலோட விலை என்னன்னு தெரியுமாடி உனக்கு? ரூபாய்க்கு ஒண்ணுடி ஒண்ணு. முதல்ல போட்டது நீ இல்ல தேவரையா? ஆமா தேவரே. எப்படி அப்படித்தான் மறிக்கொழுந்து பொறுப்பா வேலை செய்யணும். நீ ஒருத்திதான் இவளுங்களை பெண்ட கழட்ட முடியும். நல்லா கழட்டு. டேய் புதார்த்தலையா, என்ன கம்பிய உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்க? இந்த பத்து மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்ட நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார். வேலை பார் என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணாம மரியாதை கேட்றோம். ஏய், நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவண்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி. என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா தான் ஒரு பத்து கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காச கை நிறைய பாக்க முடியும். இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல, பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி ஆடி. ஆமா, வெளியே போய் பாரு, மேல சிரிக்கு நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரி சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். தேவர, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீதாயா மேஸ்திரி? இந்த மனசாஸ்தெல்லாம் பார்த்து சொல்றாரு மணி ஐயரு. அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டியிருக்கிற. ஒரே ஒரு குறை, நாளைக்கு எட்டுல இருந்து ஒன்பது நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன, இந்த பாவிங்க வாங்கிட்டு வரல. திருஷ்டி பொம்மை நிக்க வேண்டிய இடத்துல மறுக்குழந்த கூட்டியாந்து நிக்க வச்சிருக்க. ஆ
ஏங்க எனக்கு லாரி வந்தா லோடு எடுத்துனீங்களா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு எதுக்கு தம்பி? இத பாருங்க, நான் எதுக்கு இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா காலத்திலேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மண்டையில ஏத்துக்கவே மாட்டாரு. பாவம், அக்கடான்னு பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்த புள்ள நீங்க, மாசம் பிறந்துச்சா மணியாட வந்துச்சான்னு காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தீங்க. உங்களை தண்டி கொடுத்து வர சொல்லி தலைமாட்டுல உட்கார வச்சு 50 லட்சம் ரூபாய் ஃபேக்டரிய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு பெரியவர். போகும்போது உங்க அப்பா சொல்லிட்டு போன மாதிரி இந்த சொத்தோட மதிப்பை அதிகமாக்க முடியாட்டியும் அழிக்காம இருக்கணுமேங்கிறதுக்காக அரும்பாடுபட்டுகிட்டு இருக்கேன் தம்பினா. தம்பி, நீங்க அப்பப்ப வாங்க, 1000-2000 வாங்கிக்கிங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். வேண்டாமா, வாங்க முனுசாமி. வேண்டாமா, நீயே காத்துக்கு திண்டாடுற, இதுல எனக்கு கொடுக்குறியா? ஆனா எனக்கு என்ன திண்டாட்டம், எப்படி ரெண்டு வீட்டுல எனக்கு வேலை கிடைச்சிரும். ரேஷன் கடையில எப்ப அரிசி போடுறது, நீ எப்ப ரோட்ல தப்படிச்சு பொழைக்கிறது. எனக்கு தெரியும், இறக்கப்படத்தே முடியுமே தவிர உனக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? ஏதாவது ஊர் விஷயத்த சொன்னா நான் நாட்டாமையா? ஊர் விஷயம் சொல்ல, இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. இன்னைக்கு ராத்திரி கோயில் மண்டபத்துல பாவக்கூத்து வருதுன்னு நீ தண்டோட போட்டுரு. அதுக்கு அப்புறமாவது பாவக்கூத்து காட்டணுங்கிற ஆசை நம்ம நாட்டாம கரையாவுக்கு வந்துரும். நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும்ல, எப்படி நம்ம யோசனை? யோசனை நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த மாதிரி போய் சொல்லி பொழப்பு நடத்துறேன். அரிசி போடுறாங்க, அரிசி லாரி வல்ல நாளைக்கு வாங்க திருப்பி அனுப்புறாங்க, அதுக்கு மட்டும் என்ன அர்த்தமா? அது வந்து என்ன வந்து போய் பவரு காஞ்சா வாங்கிக்க, இல்ல ஆளை விட நான் போறேன். இல்ல இல்ல மறுக்கணு, 1 ரூபாய நான் தந்தரா போட்டுறேன். இந்த குடி, நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதே, நான் வாறேன். இன்னைக்கு சாராயம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏடியம்மா, இவ்வளவு நேரம் எங்கடியே போயிட்டு வர, வேலை முடிஞ்சா கொஞ்சம் வெள்ளனே வரக்கூடாது. டா, ஊரை சுத்திட்டு வரல. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், விடிஞ்சா எந்திரிச்சா வேலை சரியா இருக்கு. என்ன கேள்வி, நீ எப்ப பார்த்தாலும் அடுப்படியில, அப்படி என்னதே 10 வகையா பண்றியோ தெரியலையே. உனக்கு என்னடி அம்மா, என்ன பார்க்கும் போது இலக்காரமாத்தே இருக்கும். நீ கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வந்தாலும் வேளா வேளைக்கு பொங்கி போடுறல்ல, நீ எல்லாம் பேசுவ. ஆமாமா, பெருசா உலகத்துல இல்லாம நீதே அதிசயமா பொங்க வைக்கிறியாக்கும். 9 மணி நேரமா நான் இந்த இந்நேரத்துக்குள்ள 4 வீட்டு வேலையை முடிச்சிட்டு வந்துட்டேன். என்னதே இருந்தாலும் கிளவி கிளவிதே, என்ன மாதிரி இளவட்ட கோமரி கோமரிதே. என்ன கட்டிங்க ஊர்ல பாவக்கூத்து தண்டோரா போட்டான், அதான் உட்கார்ந்துட்டு இருக்கான். தண்டோரா போட்டானா? யோ, இந்த ஊருக்கு நான் தான் நாட்டாம, எனக்கு தெரியாம யார் தண்டோரா போட்டது? கும்பிடுறேன், ஊருக்குள்ள பாவக்குத்து தண்டை.